ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் கணேஷ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மகிமா நம்பியார் நடிச்சிருக்காங்க. லோமால் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தொழில்ராம மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா ரஞ்சித் சங்கர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 24 மலையாளங்கிறது மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜயகுமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. ரஞ்சீவ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா தமிழ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஈண்டு படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த படத்துக்கான ஓவர்சீஸ் ஓட்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சார் ரெண்டு கடை தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ரத்னம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஷால் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பணிசகர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா ஹரி அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துனா இந்த படத்தை போன மாதம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 24 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கபின் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அதித்தி புலங்கர் நடிச்சிருக்காங்க. லால் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா இல்லைன அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2nd ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அழகாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஷினம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. பார்த்தங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெஸ்ஸில் சந்திப்போம். பை பை.